சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விழாவின் ஒரு பகுதியாக விடையாற்றி வைபவம் நடக்கிறது. இதில் சிறப்பு நாதஸ்வர இசை, ஆன்மீக சொற்பொழிவு, தேவத்திருப்புகழ் நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளில் மதுரை ஸ்ரீ ராமச்சந்திரனின் ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் இந்த விதி மேல ரொம்ப நம்பிக்கை. எல்லாருக்கும் நான் வெளிப்படையாவே சொல்றேன், இன்றைக்கெல்லாம் பல கோயில்கள் பக்தி ஸ்தலங்களாக இருப்பதற்கு பதிலாக பரிகார ஸ்தலங்களாக மாறிவிட்டன. எல்லா இடத்துலையும் போய் பரிகாரம் தேடுறானே ஒழிய பக்தி செய்ய மாட்டேங்கிறான். நான் என்ன நினைக்கிறேன், பக்தி செய்யறது தானே மிகப்பெரிய பரிகாரம். பக்தி செய்யாம எந்திரகதியா போய் பரிகாரம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? எலுமிச்சம்பழ விளக்கு போட்டா கல்யாணம் ஆகும்னா, எலுமிச்சம்பழ விற்கிற பொம்பளை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. இந்த கோயில் வாசல்ல எலுமிச்சம்பழ வித்துக்கிட்டு இருக்காள்ல, அவ பொண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகல. அவள்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம ஆளுக விளக்கு போட்டு அந்த எலுமிச்சம்பழ சாரை பூரா இந்த மொசைக் தரையில சிந்தி அதுக்கு பூரா கரோடாயி. எல்லாருக்கும் விதி மேல நம்பிக்கை. ஜோசியம் பார்க்குறான், கைரேகை பார்க்குறான், காலையில் எந்த பேப்பர் எடுத்தாலும் அதில் ராசி பலன் போடுறான். காலையில் திறந்தோன்னு என் மனைவிக்கு அந்த ராசி பலன் பார்க்குறதுல அப்படி ஒரு ஆசை. என் ராசி கும்பராசி, அவ ராசி மீன ராசி, அடுத்தடுத்த ராசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் துயரம் முடிஞ்சவொன்னே அவளுக்கு தொடரும். அதான் அதுக்கு அர்த்தமே அதுதான், என் துயரம் முடிஞ்சதுன்னா அடுத்து அவளுக்கு தொடரும். அப்போ மொத்த குடும்பமும் துயரத்திலே இருக்கும். நேத்தோ முந்தானத்தை எங்கள் வீட்டில் திடீர்னு தினமலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஓடியாந்து, ஏங்க உங்கள் ராசிக்கு என்ன போட்டிருக்கான் பாருங்கண்ணா. என்ன போட்டிருக்கு? நோய் நோக்காடு நொம்பலம்னு போட்டிருக்கு என் ராசிக்கு. நான் விளையாட்டாக கேட்டேன், உன் ராசிக்கு என்னம்மா போட்டிருக்குண்ணா? என் ராசிக்கு மீன ராசிக்கு வந்து குதூகலம் கொண்டாட்டம் கும்மாளம்னு போட்டிருக்கு. இதே புருஷன் நோக்காட்டில் கிடந்தா நீ கும்மி அடிப்பியாக்க. புருஷனுக்கு நோய் நோக்காடு நொம்பளம், கொண்டாட்டிக்கு குதூகலம் கொண்டாட்டம் கும்மாளம். விதி என்ன, வினை என்ன, பழி என்ன, பாவம் என்ன, யாரை நம்புனா போதும்? முருகனை நம்புனா போதும்.